हेलो फ्रेंड्स वेलकम टू इलाइट समयल ना रेणुका तिरुवेंगडम ना இன்னைக்கு வந்து பேபி கான் 65 எப்படி பண்றது அப்படினு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பேபி கான் இப்படி ரெண்டா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி வேண்டாம் நினைக்கிறவங்க முழுசாவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கான்ஃப்ளவர் 1 கப் 1 கப் வந்து மைதா மாவு அரிசி மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன் ஜீரக பவுடர் மிளகு தூள் எல்லு எல்லு டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் வேண்டாம் நினைக்கிறவங்க அதை விட்டுறலாம் உப்பு மஞ்சள் தூள் காரத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ரெட் chili பவுடர் இது வந்து கரம் மசாலா தூள் இத நாம இப்ப எப்படி பண்றதுன்னு சொல்றேன் வாங்க தண்ணி சுட வச்சு அதுல நான் வந்து இந்த பேபி கார்ன் போட்டுர்க்கேன் இது வந்து 2 ல இருந்து 3 நிமிஷம் வேக வச்சா போதும் அதுக்கு மேல வேக வைக்க வேண்டாம் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை ஏனா உப்பு போட்டா சீக்கிரம் குழைஞ்சு வெந்தற மாதிரி இருக்கும் இது ஒரு 2 to 3 minutes வேகட்டும் இப்ப நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிப்போம் कॉर्नफ्लावर 1 कप मैदा माव 1 कप अरसी माव 1 टेबलस्पून வச்சிருக்கோம் இல்லையா அத போட்டுக்கலாம் போட்டுட்டு गरम मसाला தூள் இது வந்து மிளகாய் தூள் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதையும் போட்றலாம் மஞ்சள் தூள் உப்பு உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு தூள் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு தூள் போட்டுக்கலாம் इंजी पूंड विटकल इत व जीरक पउडर कोल को नम्बर ती वि नम्बर ना करे वो रेडी आल बज्जी मव कंसिस्टेंसी इंब वो एलुकल एल विरपमें एलुटा कुछ सूदल अवलोदा अवलोदा इत ना मूणु निम्स वंदिड़ी अणचे वड़कटी आर वो பாருங்க நல்ல அத வேக வச்சது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாவுல டிப் பண்ணி நம்ம எண்ணெயில போட்டுடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துருவோம் இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல போட்டு எடுத்துருவோம் இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்து பேபி கார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு இத நம்ம இப்படியே சாப்பிறதுனால சாப்பிடலாம் சாஸ் வச்சு சாப்பிடலாம் இல்ல சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது மேல வந்து சாட் மசாலா பவுடர் தடவிட்டு லெமன் இருக்கு பாருங்க லெமன் புளிஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம் இது நம்மளுடைய டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் போட்டு இதல சாப்பிடலாம் இந்த பேபி கார்ன் 65 வந்து செய்யிறது ரொம்ப ஈஸி நம்ம சுலபமா செஞ்சிரலாம் அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினு சொன்னீங்கன்னா பேபி கார்ன் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சிருங்க ரொம்ப நாள் ஃபிரிட்ஜ்க்குள்ள வச்சு செஞ்சீங்கன்னா அது வந்து அவ்வளோவா சுவையா இருக்காது வாங்கிட்டு வந்த அன்னைக்கோ இல்ல ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேயோ நீங்க செய்து பாத்துருங்க அரிசி மாவு உங்களுடைய சுவைக்கு ஏற்ப நம்ம கூட குறைச்சுக்கலாம் இதையும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படினு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ना स्वामी कट वे थैंक यू फ्रेंड्स